அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஆரஞ்சு பீல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஆரஞ்சு தோல்ல செய்யற குழம்பு ரொம்பவே டேஸ்டியா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நம்ம நார்த்தங்காயில செய்யற மாதிரியே இருக்கும். நீங்க எல்லாரும் இந்த ரெசிபிய ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்ல எண்ணெய் யூஸ் பண்றேன், நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம தாளிக்கிற வடகம் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிற வடகம் வந்து வெங்காயம் கடுகெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. உங்களுக்கு இது கடையில கூட கிடைக்கும், அதை கூட நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லைங்கிறவங்க கடுகு உளுத்த பருப்பு கூட தாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது கூட 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா காஞ்சு எல்லாத்தோட ஃப்ளேவரும் எண்ணெயில வந்து இறங்கும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம இது கூட 8-10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆரஞ்சு தோல் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக ஆக்கியிருக்கேன். இதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு நார்த்தங்காய் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்களுக்கெல்லாம் நார்த்தங்காய் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு இருக்குல்ல அதோட தோல் வச்சு குழம்பு பண்ணீங்கன்னா நார்த்தங்காய் டேஸ்ட் சூப்பராக வருங்க. நம்ம இந்த ஆரஞ்சு தோலை இப்போ லேசாக வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் நான் இது கூட 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் தூள்லயே வந்து மஞ்சத்தூள் இருக்கிறதுனால நான் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலை. நீங்க வச்சிருக்க சாம்பார் மிளகாய் தூள்ல மஞ்சத்தூள் இல்லைன்னா நீங்க தனியா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டே மிளகாய் தூள் வறுக்கிறதுனால குழம்பு கொதிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். நெக்ஸ்ட் நான் ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அது தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த குழம்பு வந்து ஒரு 8-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனிஷியலாக நான் அதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ இல்லைன்னா நிறையா நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஆரஞ்சு தோலை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஈஸியாக வந்து பிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து ஆரஞ்சு தோல் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் வந்து மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு தோலில் செஞ்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் வர ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.